Hey guys, today I thought, why don't we just tiptoe into criminal law for a change? So, அதனால இன்னைக்குல வீடியோல நம்ம மர்டர் கல்பபிள் ஹோமிசைட் இதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கேன். ஐ ஹோப் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல வென் டயக்ராம் அதெல்லாம் படிச்சிருப்போம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் இஃப் யூ டோன்ட் வரி, ஐ கட் யூ. இது கேரட், இது பீட்ரூட், இது பொட்டேட்டோ, இது ஆனியன். இப்போ இது மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம இங்க என்ன சொல்லுவோம், வெஜிடபிள்னு சொல்லுவோம் இல்ல. இப்போ இதுல இருந்து ஒன்னே ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட்டை நம்ம எடுத்துருக்கோம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள் என்னது? ஜீனஸ். இந்த கேரட் என்னது? ஸ்பீஷியஸ். ஏ இத ஜீனஸ்னு சொல்றோம், ஏ இத ஸ்பீஷியஸ்னு சொல்றோம். ஜெனரலைஸ் பண்ணி ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இது ஜீனஸ், அதாவது ஜெனரலைஸ் ஜி அப்படின்னு ஞாபகம். இது வந்து நம்ம ஸ்பீஷியஸ்னு சொல்றோம். ஸ்பீஷியஸ்ன்றது ஒரு இவ்வளவு வெஜிடபிள் இருக்கும்போது இதுல ஒரே ஒரு வெஜிடபிளை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இது ஸ்பீஷியஸ். சோ இது ஜீனஸ், இது ஸ்பீஷியஸ். ஓகே, இப்ப அதே மாதிரி நான் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கு சொல்லலாம். இது ஜீனோசைடு, அதாவது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு இனத்தை சேர்ந்தவங்களை மற்றும் அழிச்சாங்கன்னா அதை வந்து ஜீனோசைட் அப்படின்னு சொல்லுவோம். இது பேட்ரிசைடு, ஒருத்தர் தன்னுடைய அப்பாவையே கொலை பண்ணினாங்க அப்படின்னா அது பேட்ரிசைடு. இது மேட்ரிசைடு, அதே மாதிரி அம்மாவை கொலை பண்ணாங்கன்னா அது மேட்ரிசைடு. மேட்டர்னல் பேட்டர்னல் அதான் பேட்ரிசைடு, மேட்ரிசைடு. இது ஃபீட்டிசைடு, அதாவது வயிற்றுல இருக்கிற கருவை வந்து அழிக்கிறது பேரு தான் ஃபீட்டிசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது சூசைடு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம மொத்தமா என்னன்னு சொல்லுவோம், ஹோமிசைட்னு சொல்லுவோம். அண்ட் இதுல ஒரே ஒரு இது நம்ம சூசைடு மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். சோ இதுல ஹோமிசைட் என்னது? ஜீனஸ். சூசைட் என்னது? ஸ்பீஷியஸ். இதையும் ஜீனஸ்னு சொல்றோம். இதை ஜென்ரலைஸ் பண்ணி இந்த மாதிரி கில்லிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பேரை கொடுத்தா அது வந்து ஜீனஸ். அதான் ஹோமிசைட் இஸ் அ ஜீனஸ். சூசைடு இது வந்து ஒன் டைப் ஆஃப் கில்லிங் தான். ஏன்னா இதுல பேட்ரிசைடு இருந்து, மேட்ரிசைடு இருந்து, ஜீனோசைடு இருந்து, இந்த மாதிரி நிறைய இருந்து, ஆனா கூட நம்ம ஒரே ஒரு இதை மட்டும்தான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிறோம், அதனால இது ஸ்பீஷியஸ். இப்போ இந்த ஹோமிசைடுக்கு நம்ம அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்னு ஹோமி, இன்னொன்னு சைடு. இந்த ஹோமிக்கு என்ன அர்த்தம்னா ஹோமோசாப்பியன்ஸ், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். சைடுக்கு என்ன அர்த்தம்னா கில்லிங், அதாவது killing of one human being by another. அதா ஹோமிசைடுக்கு அர்த்தம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த எல்லா கேசஸ்லயுமே ஒரு ஹியூமன் பீயிங் தான் இன்னொரு ஹியூமன் பீயிங்க கொன்னாங்க. சூசைட்ல எடுத்துக்கிட்டா கூட அப்படிதான். என்னன்னா கொல்றவங்களும் சேர்ந்து போறவங்களும் இந்த இடத்துல சூசைட்ல ஒரே பர்சன். ஆனா அப்படி பார்த்தா கூட இந்த இடத்துல ஒரு ஹியூமன் பீயிங்காலதான் இன்னொருத்தர் கொல்லப்படுறாங்க, இன்னொருத்தர் கொல்லப்படுறது சேம் பர்சன். சோ அதான் சூசைடுக்கும். சோ இந்த கேசஸ்ல நம்ம பார்த்தது எல்லாமே கில்லிங் ஆஃப் ஒன் ஹியூமன் பீயிங் பை அனதர், அதுதான் நம்ம ஹோமிசைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹோமிசைட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். பட் நம்மளுடைய சாப்டர்ல நம்ம பாக்குறது கல்பபிள் ஹோமிசைட். சோ இந்த கல்பபிளுக்கு அர்த்தம் என்ன? கல்பபிளுக்கு அர்த்தம் குற்றத்திற்குரிய அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம ராங்ஃபுல் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதுக்கு அன்லாஃபுல் அப்படின்னு கூட அர்த்தம் சொல்லலாம். சோ கல்பபிள் ஹோமிசைடுக்கு என்ன அர்த்தம்? அன்லாஃபுல். ஹோமிசைடுக்கு என்ன அர்த்தம் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்ல, கில்லிங் ஆஃப் ஒன் ஹியூமன் பீயிங் பை அனதர். சோ அன்லாஃபுல் கில்லிங் ஆஃப் ஒன் ஹியூமன் பீயிங் பை அனதர் தான் கல்பபிள் ஹோமிசைடுக்குள்ள அர்த்தம். இது அன்லாஃபுல்லா இருக்க போய் தான் நம்ம இதை பத்தி இந்தியன் பீனல் கோட்ல படிக்கிறோம். இப்போ இந்த கல்பபிள் ஹோமிசைட் எடுத்தோம்னா இதுல ரெண்டு இன்கிரீடியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒன்னு இன்டென்ஷன், இன்னொன்னு நாலேஜ். அதாவது இன்டென்ஷன் டு காஸ் டெத் பை டூயிங் அன் ஆக்ட். இந்த பை டூயிங் அன் ஆக்ட்ன்றதுல பை நாட் டூயிங் அன் ஆக்டும் கூட அர்த்தமாகும். அதாவது ஒரு வேலையை செஞ்சு, அதாவது ஒரு ஆக்ஷனை செஞ்சு அவங்க இறப்ப உண்டாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களை ஒரு ரூம்குள்ள அடைச்சு போட்டு அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஆப்வியஸ்லி இறந்து போயிடுவாங்க. சோ இப்போ சாப்பாடு கொடுக்கல அப்படின்றது பை நாட் டூயிங் அன் ஆக்ட், அந்த வேலையை செய்யாம இருந்து அவங்களை கொலை பண்றது மூலமா அது அஃபென்ஸ் ஆகுது. இல்லனா இன்டென்ஷன் டு காஸ் பாடிலி ஹார்ம். நம்ம ஆக்ட்ல வந்து ஹார்ம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, இன்ஜுரி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ நம்மளும் அதுவே யூஸ் பண்ணலாம். சோ பாடிலி இன்ஜுரி வந்து காஸ் பண்ணணும் அப்படின்னு இன்டென்ஷன் இருக்கும், அண்ட் அந்த பாடிலி இன்ஜுரி காஸ் பண்ணது மூலமா அவங்க வந்து சப்சிக்வெண்ட்டா இறந்துருவாங்க. சோ இன்டென்ஷன் சொல்லும் போது இன்டென்ஷன் டு காஸ் டெத், இல்லைன்னா இன்டென்ஷன் டு காஸ் பாடிலி ஹார்ம் விச் இஸ் லைக்லி டு காஸ் இஸ் டெத். நாலேஜ்னு சொல்லும் போது அவருக்கு தெரியும் இப்படி ஒரு ஆக்ட் பண்றது மூலமா இவங்க கண்டிப்பா இறந்துதான் போவாங்க அப்படின்ற நாலேஜ் அவருக்கு இருக்கும். சோ கல்பபிள் ஹோமிசைட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இன்டென்ஷன் இல்லைன்னா நாலேஜ், இல்லைன்னா சில கேசஸ்ல ரெண்டுமே கூட இருக்கும். இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம கல்பபிள் ஹோமிசைட் கீழே கொண்டுட்டு வரலாம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம்.
ஏ வந்து பிய கொலை பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு கிரவுண்ட்ல குழி தோண்டிட்டு அதுக்கு மேல இலைகளா போட்டு மறைச்சிடுறாரு. பி அந்த இடம் வந்து நல்ல ஃபர்மா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அது மேல ஏறி நடந்துடுறாரு. பார்த்தா அதுக்குள்ள விழுந்து இறந்து போயிடுறாரு. இப்போ ஏ இன்டென்ஷனோட பிய கொலை பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட இப்படி செஞ்சதுனால இட் அமௌண்ட்ஸ் டு கல்பபிள் ஹோமிசைடு. ஏக்கு வந்து தெரியும் இசட் வந்து ஒரு புஷுக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்னா, புஷ்னா இந்த செடி கொடிகள் எல்லாம் கூட்டமா வளர்ந்துருக்கும், சோ பின்னாடி யார் இருக்காங்கன்றது முன்னாடி இருந்து பார்த்தா தெரியாது. இசட் வந்து பின்னாடி இருக்காங்கன்றது ஏக்கு தெரியும், ஆனா பிக்கு தெரியாது. சோ அதனால இசட் என்ன பண்றாரு, பிய அதை நோக்கி சுடு அப்படின்னு சொல்லிடுறாரு. பியும் இசட் பின்னாடி இருக்காதுன்னு தெரியாம சுட்டுறாரு. ஆஸ் அ ரிசல்ட் இசட் இறந்து போயிடுறாரு. சோ இந்த இடத்துல பி ரெஸ்பான்சிபிள் கிடையாது, ஆனா ஏ தான் ரெஸ்பான்சிபிள். அண்ட் மோர் ஓவர் பீக்கு தெரியாது இசட் வந்து அந்த புஷ்க்கு பின்னாடி இருக்காரு அப்படின்றது, அதனாலதான் தெரியாம அவர் சுட்டுட்டாரு. சோ அதனால பி வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஏ வந்து ஒரு பறவையை சுட ட்ரை பண்றாரு, பட் அவர் தெரியாம இன்னொரு மனுஷன சுட்டுறாரு, அந்த மனுஷனும் இறந்து போயிட்டாரு. இந்த இடத்துல ஏ வந்து கல்பபிள் ஹோமிசைட் பண்ணிருக்காரா பண்ணலையா? நோ, ஹி ஹாஸ் நாட் கமிட்டட் கல்பபிள் ஹோமிசைட். வை? பிகாஸ் ஹி ஹாஸ் நோ இன்டென்ஷன் டு கில் தட் பர்சன். சோ அதனால இந்த இடத்துல பி கல்பபிள் ஹோமிசைட் பண்ணல. சோ இந்த கேஸ்ல ஏ வந்து ஒரு பறவையை சுட நினைச்சு தெரியாம இன்னொரு மனுஷன சுட்டுட்டாரு. சோ இப்போ அது போல ஏ வந்து இசட சுட ட்ரை பண்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம், ஆனா தெரியாம எக்ஸ போய் சுட்டுட்டாரு. அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி கேஸ் தான் நம்ம டிரான்ஸ்பர் ஆஃப் மேலைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவர் வந்து ஒருத்தரை தான் கொல்லணும்னு சொல்லி ஏம் பண்ணிருந்தாரு இன்டென்ஷனோட. இப்ப கொலை பண்ணப்பட்டவர் இவரை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கல, பட் அவரை தெரியாம கொலை பண்ணிட்டார். ஆனா அவர் யார கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டாரோ அவருக்கு பதிலாக இந்த ஒருத்தரை கொலை பண்ணிட்டார். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பர் ஆஃப் மேலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் இன்டென்ஷனோட ஒரு கெட்ட எண்ணத்தோட ஒருத்தரை கொலை பண்ணணும்னு நினைச்சாரு, பட் தெரியாம இன்னொருத்தரை கொலை பண்ணிட்டார். அண்ட் இது கூட வில் அமௌண்ட் கல்பபிள் ஹோமிசைட். ஏன்னா அவர் ஒரு மனுஷனை தான் கொலை பண்ணணும்னு ஏம் பண்ணியிருந்தாரு, பட் அது இன்னொருத்தவங்களை கொண்டுட்டாரு. பட் போன கேஸ் அத மாதிரி இல்ல. போன கேஸ்ல அவர் ஒரு பறவையை சுடணும்னு நினைச்சிருப்பாரு, பட் தெரியாம ஒரு மனுஷனை சுட்டிருப்பாரு. அதனால அந்த இடத்துல அது கல்பபிள் ஹோமிசைட் ஆகாது. ஏன் இது கல்பபிள் ஹோமிசைட் ஆகாது? பிகாஸ் அவருக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல இவரை கொலை பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால இது கல்பபிள் ஹோமிசைடா ஆகாது. பட் இந்த கேஸ் வேற. இந்த கேஸ்ல அவர் வந்து இசட கொலை பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு, வித் இன்டென்ஷனோட அவரை கொலை பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு, பட் அது தெரியாம எக்ஸ கொலை பண்ணிருவாரு. சோ இந்த இடத்துல அவருக்கு இன்டென்ஷன் இருந்ததுனால இட் அமௌண்ட்ஸ் டு கல்பபிள் ஹோமிசைட். இப்போ இந்த கேஸ பாக்கலாம். ஏ வந்து பிய கொலை பண்ணணும் ட்ரை பண்றாரு, அதனால பி என்ன பண்ணிடுறாரு, ஒரு கத்தி எடுத்து ஏய குத்திடுறாரு. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் ஏயும் இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த இடத்துல பிக்கு தெரியும், பிக்கு நாலேஜ் இருக்கு, இப்போ அவர் கத்தியால குத்தினாரு அப்படின்னா ஏ வந்து இறந்து போயிருவாங்க அப்படின்னு. இருந்தும் கூட அவர் இதை செய்யறாரு. அப்போ இது கல்பபிள் ஹோமிசைட் ஆகுமா ஆகாதா? இது கல்பபிள் ஹோமிசைட் ஆகாது. ஏன்? ஏன்னா என்னதான் இந்த இடத்துல அவர் நாலேஜோட அந்த ஆக்டை செஞ்சிருந்தாலும் கூட இது கல்பபிள் ஹோமிசைட் ஆகாது. பிகாஸ் அவர் பிரைவேட் டிஃபென்ஸ்க்காக தான் இந்த ஆக்டை செஞ்சாரு. அண்ட் பிரைவேட் டிஃபென்ஸ்ன்றது ஜெனரல் டிஃபென்ஸ்க்கு கீழே வந்துடுறதுனால இந்த இடத்துல அவரு எந்த தப்பும் பண்ணல. இதே மாதிரிதான் நெசசிட்டியை கூட சொல்லுவாங்க. நெசசிட்டி கூட ஒரு ஜெனரல் டிஃபென்ஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் தான். சோ அவுட் ஆஃப் நெசசிட்டி ஒருத்தங்க இன்னொருத்தங்களை கொலை பண்ணும் போது அது அஃபென்ஸ் ஆகாது, அது ஜெனரல் டிஃபென்ஸ் கேட்டகரி கீழே வந்துடும். அதாவது இத ஜஸ்டிஃபயபிள் ஹோமிசைட், எக்ஸ்கியூசபிள் ஹோமிசைட் அப்படின்னு பிரிப்பாங்க. ஜஸ்டிஃபயபிள் ஹோமிசைட் அப்படின்னா அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்றதுனால இது அஃபென்ஸ் ஆகாது. எக்ஸ்கியூசபிள் ஹோமிசைடும் அதே மாதிரி தான், அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அது சில எக்ஸ்கியூசஸ் காரணமாக அது அஃபென்ஸா ஆகாது. சோ என்னதான் இது ஹோமிசைடா இருந்தாலும் இது எக்ஸ்கியூசபிளோ ஜஸ்டிஃபயபிளோ பண்ண முடிஞ்சதுனால இது அஃபென்ஸ் ஆகாது. சோ இதுல இன்டென்ஷனோடயோ நாலேஜோடயோ அந்த ஆக்டை செஞ்சிருந்தா கூட அது அஃபென்ஸ் ஆகாது. இப்போ ஒருத்தர் ஒரு பிரெக்னென்ட் விமெண்டோட வயிற்றுல அடிக்கிறாரு வேணுக்குனே அவளுடைய குழந்தைய கொலை பண்றதுக்காண்டி. ஆஸ் அ ரிசல்ட் அந்த குழந்தையும் இறந்து போயிருது. இது அமௌண்ட்ஸ் டு ஃபீட்டிசைட். இது கூட கல்பபிள் ஹோமிசைட் தான். இப்போ மர்டர்னா என்னன்னு பாக்கலாம். இப்போ மர்டருக்கு அர்த்தம் பியூர் டிக்ஷனரி மீனிங்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஜஸ்ட் கூகுள் சர்ச் தான் பண்ணிருக்கேன். சோ அதுல இதுக்கு என்ன சொல்றாங்க மர்டருக்கு அர்த்தம்னா, The unlawful premeditated killing of one human being by another. அதுதான் மர்டர்னு சொல்றாங்க. இதுல நம்ம இந்த அன்லாஃபுல் ப்ரீமெடிடேட்டட் கில்லிங்கை மட்டும் எடுத்துப்போம். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை ஹேண்ட் ரைட்டிங், என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் இப்படி மோசமெல்லாம் இருக்காது, பட் ஐ எம் நாட் குட் அட் யூசிங் ஸ்டைலஸ். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் அன்லாஃபுல் கில்லிங்க்கு என்ன அர்த்தம்ட்டு. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கல்பபிள் ஹோமிசைட்னு சொன்னோம். இந்த ப்ரீ மெடிடேட்டட் இன் அடிஷன் டு தேட் ஒரு விஷயமா இருக்கு. இந்த ப்ரீ மெடிடேட்டட நம்ம ப்ரீ பிளான்டு அப்படின்னு கூட சொல்லலாம்.
சோ இதுல இருந்தே நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம் மர்டர் அப்படின்ற கான்செப்ட்குள்ள கல்பபிள் ஹோமிசைடுக்குள்ள இன்கிரீடியன்ஸும் இருக்கு. பட் இன் அடிஷன் டு தட் ப்ரீ மெடிடேஷன் இருக்கு. அப்போ மர்டருக்கும் கல்பபிள் ஹோமிசைடுக்கும் என்ன ரிலேஷன்? இது நான் இந்த வென் டயக்ராம்ல காட்டுறேன். இது கல்பபிள் ஹோமிசைட், இது மர்டர். சோ இப்படி வரைஞ்சனா உங்களுக்கு எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னு தெரியும். அதாவது எது ஜீனஸ் எது ஸ்பீஷிஸ்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்ல தெரியும். சோ இது ஜீனஸ் இது ஸ்பீஷிஸ். சோ இந்த டயக்ராம பார்த்து நம்ம சொல்லலாம், அதாவது இதுக்குள்ள வரதெல்லாம் ஆல்ரெடி இதுக்குள்ளயும் வந்துட்டு. சோ எல்லா மர்டரும் கல்பபிள் ஹோமிசைட் ஆகும், ஆனா எல்லா கல்பபிள் ஹோமிசைடும் மர்டர் ஆகாது. ஏன்னா இதுல சில கேட்டகரிஸ் நம்ம இதுக்குள்ள கொண்டுட்டு வரல. இதுக்குள்ளே வந்துட்டுனா மட்டும்தான் அது மர்டர் ஆகும். ஆனா இந்த என்டையர் சர்க்கிள்குள்ளே வந்துட்டுனாலே அது கல்பபிள் ஹோமிசைட் ஆகும். சோ இத நம்ம எப்படி சொல்லலாம்னா, எல்லா மர்டரும் கல்பபிள் ஹோமிசைட் ஆகும், ஆனா எல்லா கல்பபிள் ஹோமிசைடும் மர்டர் ஆகாது. இப்போ இந்த கான்செப்ட் நம்ம பழசுல பார்த்த அதே கான்செப்ட் மாதிரி தான். சோ இப்போ இதை நம்ம வெஜிடபிள்னு சொல்றோம், இதை நம்ம கேரட்னு சொன்னோம்னா எல்லா கேரட்டும் வெஜிடபிள் ஆகும், ஆனா எல்லா வெஜிடபிளும் கேரட் ஆகாது. ஏன்னா எல்லா வெஜிடபிளுக்குள்ள நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ இருக்கலாம், பீன்ஸ் இருக்கலாம், ஆனியன் இருக்கலாம், பீட்ரூட் இருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். அதனால எல்லா வெஜிடபிள்ஸும் கேரட் ஆகாது, ஆனா எல்லா கேரட்டையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், வெஜிடபிள்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்க எல்லா மர்டரும் கல்பபிள் ஹோமிசைட் ஆகும், ஆனா எல்லா கல்பபிள் ஹோமிசைடும் மர்டர் ஆகாது. சோ இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு கல்பபிள் ஹோமிசைடுக்குள்ள இன்கிரீடியன்ஸா என்னதை பார்த்தோம், ஒன்னு இன்டென்ஷன், இன்னொன்னு நாலேஜ். சோ கல்பபிள் ஹோமிசைடுக்கான இன்கிரீடியன்ஸ் ஆல்ரெடி மர்டர் கில்ல வந்துட்டு. ஏன்னா மர்டர்க்குள்ள மீனிங் நம்ம என்னன்னு பார்த்தோம், அன்லாஃபுல் ப்ரீ மெடிடேட்டட் கில்லிங். சோ அதுல கல்பபிள் ஹோமிசைடும் வந்துருச்சு இல்ல, அதனால கல்பபிள் ஹோமிசைடுக்கான இன்கிரீடியன்ஸுமே மர்டர்ல வந்துடும். மர்டர்லயும் ஆப்வியஸ்லி இன்டென்ஷன் ஆர் நாலேஜ் இருக்க தான் செய்யும். இன் அடிஷன் டு தட் ப்ரீ மெடிடேஷன் இருக்கும். ஆனா ப்ரீ மெடிடேஷன் டேர்ம செக்ஷன்ல யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. பட் ஃபார் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சில எக்ஸாம்பிள் கேசஸ் பார்க்கும் போது எது மர்டர் எது கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்னு ஸ்பிளிட் பண்றதுக்கு இந்த மீனிங் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஈஸியா இது மர்டர் இது கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்னு டிஸ்டிங்கியூஸ் பண்ண முடியும் இந்த மீனிங் மூலமா. இது ஜீனஸ் இது ஸ்பீஷிஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் எல்லா மர்டரும் கல்பபிள் ஹோமிசைட் ஆகும், எல்லா கல்பபிள் ஹோமிசைடும் மர்டர் ஆகாது அப்படின்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நான் இந்த டயக்ராம் வச்சு நான் சொல்லி கொடுத்தேன். சோ இந்த டயக்ராம் வச்சு சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கு மறக்காது இல்லையா, இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் போது நம்ம எக்ஸாம்பிள் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். அண்ட் அதனாலதான் வீணா கேரட் பீட்ரூட் பொட்டேட்டோ எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதாயிட்டு. பட் எல்லா கேசஸ்லயும் இந்த ப்ரீ மெடிடேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. சில கேசஸ்ல ப்ரீ மெடிடேஷன் இல்லைன்னா கூட அந்த கிராவிட்டி ஆஃப் த அஃபென்ஸ வச்சுட்டு நம்ம அதை மர்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒருத்தங்களை அடிச்சு அவங்க மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி விழுந்துட்டு பட் அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுக்கும், ஒருத்தங்களை துண்டு துண்டா வெட்டி அவங்களுடைய ஒரு ஒரு பாடி பார்ட்ஸையும் ஒரு ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சோ அதான் அந்த கிராவிட்டி ஆஃப் த அஃபென்ஸ், அந்த டிகிரி ஆஃப் கிராவிட்டிய வச்சுட்டு நம்ம அதை வந்து கல்பபிள் ஹோமிசைடா மர்டரா அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரீ மெடிடேஷன் ப்ரீ பிளானிங் இதுக்கு கீழே இந்த எக்ஸாம்பிள பெஸ்டா கோட் பண்ணலாம். கே.எம். நானாவதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இது ரொம்ப ஃபேமஸ் ஆன கேஸ். இது நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. நிறைய புக்ஸ்ல எல்லாம் கூட இந்த கேஸ் எழுதியிருக்காங்க அண்ட் மூவிஸ் கூட இதை பேஸ் பண்ணி எடுத்திருந்திருக்காங்க. அக்ஷய் குமார் நடிச்ச ஒரு மூவி கூட இது பேஸ் பண்ணிதான் இருக்கும். அவர் வந்து நேவி ஆபீசரா நடிச்சிருந்திருப்பாரு. சோ அது கூட இந்த கேஸை இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட மூவி தான். அண்ட் ஆல்சோ இந்த கேஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம், இதுதான் வந்து ஜூரி ட்ரையல் லாஸ்ட் கேஸ் இந்தியாவில நடந்தது. இதுக்கு அப்புறத்துல இருந்து ஜூரி ட்ரையல இந்தியாவில அபாலிஷ் பண்ணிருவாங்க, பிகாஸ் இது வந்து ரொம்ப பப்ளிக் இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது அப்படின்றதுனால. ஏன்னா பப்ளிக் இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப ஆகும்போது, மீடியா கவரேஜ் ரொம்ப ஆகும்போது, அது வந்து அந்த ஜட்மெண்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால ஜூரி ட்ரையல் இனி இந்தியாவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸோட அபாலிஷ் பண்ணிடுறாங்க. சோ இந்த கேஸ் தான் ஜூரி ட்ரையல் ட்ரை பண்ணதுல லாஸ்ட் கேஸ் இன் இந்தியா. கபாஷ் மனேக்ஷா நானாவதி, இவர் வந்து ஒரு நேவி கமாண்டர். இவரோட வைஃப் நேம் செல்வியா. இவர் நேவி கமாண்டரா இருக்கிறதுனால இவர் அடிக்கடி ஒரு வைஃப் கூட இருக்க மாட்டாரு, நிறைய டைம் வேலைக்கு போயிடுவாரு. அண்ட் அந்த டைம் அந்த லீவ் டைம் அப்படி கிடைக்கும் போது மட்டும்தான் வீட்டுக்கு வருவாரு. அண்ட் கே.எம். நானாவதியோட ஃப்ரெண்டு தான் யாரு, பிரேம் புஜா. கே.எம். நானாவதி அவர் இந்த மாதிரி டியூட்டிக்காக போகிற அந்த டைம் வந்து என்ன ஆகும்னா, இவருடைய வைஃப் செல்வியா வந்து ஒரு அஃபேர் டெவலப் பண்ணிருவாங்க இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட. அதாவது பிரேம் பூஜா கூட இவங்க வந்து ஒரு அஃபேர் டெவலப் ஆயிடும்.
சோ இவர் வந்து ஒர்க் முடிஞ்சு டியூட்டி முடிஞ்சு வந்து வீட்டுக்கு வரப்பாரு. அந்த டைம் இந்த வைஃப் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவர் அவங்க வந்து கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க, நம்ம இப்படி இந்த தப்பு அந்த மாதிரி அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறாங்க வைஃப் வந்து. சோ ஹஸ்பண்டும் அதாவது கே எம் நானாவதியும் அந்த டைம் சரி ஓகே ஒண்ணும் இல்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாரு. பட் அதுக்கப்புறம் 3 days கழிச்சு என்ன பண்றாருன்னா, கையில ஒரு கண்ணோட பிரேம் குஞ்சு அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரை கண்ணால சுட்டுறாரு. சோ இந்த கேஸ்ல ரொம்ப பெரிய க்வெஸ்சன் வருது என்னன்னா, இந்த இடத்துல அவர் வந்து ப்ரீ மெடிடேஷனோட அவர் கொலை பண்ணாரா, இல்ல அந்த மொமெண்ட் அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட் அந்த கிரேவ் ப்ரொவகேஷனோட அந்த கோபத்தினாலே மட்டும்தான் உடனே போய் அவர் கொலை பண்ணினாரா, இல்ல அவர் நல்லா பிளான் பண்ணி அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு செஞ்சாரா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய க்வெஸ்சன் வருது. சோ அப்ப கோர்ட் வந்து சொல்றாங்க இந்த இடத்துல இது ப்ரீ மெடிடேஷன் தான் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து வைஃப் சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்துருது, ரொம்ப ப்ரொவோக் ஆயிருந்தாரு, ட்ரிகர் ஆயிருந்தாரு அப்படின்னா அந்த மொமெண்டே அவர் வந்து கன் எடுத்துட்டு போய் சுட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது இது ப்ரீ மெடிடேஷனோட செய்யல, அந்த ஸ்பாட்ல அந்த இன்ஸ்டன்ட்ல அவர் அப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த கேஸ்ல அப்படி இல்ல, அவர் வைஃப் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் வைஃப் கிட்ட எல்லாம் நல்லா பேசிட்டு அவங்களோட வெளியெல்லாம் கூட போயிருந்திருப்பாரு அதுக்கு அடுத்த 3 நாட்கள்ல. சோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 days கழிச்சு கன்னோட அவங்க வீட்டுக்கு போய் அவரை சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஜஸ்ட் அந்த மொமெண்ட்ல நடந்த குவாரல்னால மட்டும் அவர் சுடல. சோ ப்ரீ பிளானிங்கா தான் போனதுனால அவர் கன்னை எடுத்துட்டு போயிருக்காரு. ப்ரீ பிளானிங் இல்ல ப்ரீ மெடிடேஷன் இல்ல அப்படின்னா அவர் கண்டிப்பா கன்னை எடுத்துட்டு போயிருந்திருக்க மாட்டார். பட் அவர் கன்னெல்லாம் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் அவர் கூட சண்டை போட்டு அப்புறம்தான் அவர் சுட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, மியர் அந்த மொமெண்ட்ல அவரோட நடந்த சண்டைக்குனால மட்டும் அவர் ப்ரொவோக் ஆகி சுடல, பட் ப்ரீ மெடிடேஷன்னாலதான் அவர் சுட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த கேஸ கன்க்ளூட் பண்றாங்க. அண்ட் இதுல இவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்குது. இந்த கேஸ்ல நிறைய மீடியா கவரேஜ் ஆனதுனால நிறைய பேரு நானாவதிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது வைஃப் இந்த மாதிரி தப்பு பண்ணதுனால இவர் செஞ்சது சரிதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேரு இந்த நானாவதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அன் அஃபென்ஸ் இஸ் அன் அஃபென்ஸ் அண்ட் அதுக்கான பெனல்ட்டியை வாங்கிதானே ஆகணும். சோ லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த கல்பபிள் ஹோமிசைடு எடுத்துக்கிட்டோம்னா இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்னு கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர், இன்னொன்னு கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். இந்த கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் இஸ் நத்திங் பட் மர்டர். ஏன்? சோ இப்ப இந்த வென் டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு கல்பபிள் ஹோமிசைட் மர்டர் எப்போ ஆகும், இந்த சின்ன சர்க்கிள்குள்ளே வந்துட்டுன்னா அது மர்டர் ஆகும். சோ கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னா கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர். சோ இப்போ இது இந்த சர்க்கிள்குள்ளே வந்துட்டு. சோ கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் இஸ் நத்திங் பட் மர்டர். இது இதே மாதிரி தான், இது வெஜிடபிள் இது கேரட்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வெஜிடபிள் கையில ஒரு வெஜிடபிளை வச்சுட்டு இந்த வெஜிடபிள் கேரட் அப்படின்னு நம்ம ஒரு தடவையும் சொல்லணும் தேவையில்லை. கையில இருக்கிற வெஜிடபிள டைரக்டா கேரட் அப்படின்னே சொன்னா போதும். இந்த வெஜிடபிள் கேரட் இந்த வெஜிடபிள் கேரட் அப்படின்னு ஒரு தடவையும் நம்ம சொல்ல தேவையில்லை. நம்ம டைரக்டா இந்த வெஜிடபிள் கேரட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா யா இது கேரட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அதே மாதிரிதான் இதுவும் கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர ஒருவர் தடவையும் கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. டைரக்டா அதான் மர்டர் அப்படின்னு சொன்னாலே போதும். சோ இப்போ புரியுதா, கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் இஸ் நத்திங் பட் மர்டர். இப்போ ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த என்டையர் சர்க்கிள் வந்து 100% அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த குட்டி சர்க்கிள் இது மட்டும் வந்து 30% அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏரியா இருக்குல்ல, இது எவ்வளவா இருக்கும், 70%. இதையும் நம்ம வென் டயக்ராம்ல காட்டலாம். இப்போ இது கல்பபிள் ஹோமிசைட்னு எடுத்துக்கிட்டோம்னா, இத மர்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த பெரிய சர்க்கிள்குள்ள இருக்கிற எல்லாமே கல்பபிள் ஹோமிசைட் தான். ஆனா இந்த சின்ன சர்க்கிள்குள்ள அது வந்துட்டு அப்படின்னா அது மர்டர் ஆகிரும். அப்போ இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல, இந்த டயக்ராம்ல எவ்வளவு ஈஸியா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். சோ அதே மாதிரி தான் இதுவும் மர்டர்க்கான எக்ஸப்ஷன்ஸ் இந்த கேட்டகரி கீழே வரும். அதாவது இது கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் அண்ட் இந்த ஸ்பேஸ்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். அதாவது மர்டர்க்குள்ள எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்டா செக்ஷன்ல எப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் அதுக்குள்ள எக்ஸப்ஷன்ஸ் தான் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டரை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்னு பார்ட் 1, இன்னொன்னு பார்ட் 2.
இப்போ இந்த பார்ட் ஒன் கேட்டகரி கீழே ஒரு அஃபென்சஸ் சொன்னோம்னா அதுல வந்து இன்டென்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஆனா பார்ட் டூ கீழே கொண்டுட்டு வரும்போது அதுல இன்டென்ஷன் இருக்காது, ஆனா நாலேஜ் இருக்கும். அதாவது அவங்க அந்த அஃபென்ஸ இன்டென்ஷனோட செஞ்சிருந்திருக்க மாட்டாங்க, ஆனா இப்படி செஞ்சனா கண்டிப்பா அவங்க இறந்து போயிருவாங்க அப்படின்ற நாலேஜ் இருக்கும். அதுதான் இன்டென்ஷனுக்கும் நாலேஜுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம்னா கல்பபிள் ஹோமிசைட 299 செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்புறம் கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர், அதாவது மர்டரையும் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், இது ரெண்டுத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க 300 செக்ஷன்ல. 300 செக்ஷன்ல எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் கேட்டகரி என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருந்திருப்பாங்க, அதாவது மர்டர் எதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இதுக்கான எக்ஸப்ஷன்ஸா இதை சொல்லியிருந்திருப்பாங்க, அதாவது எதெல்லாம் மர்டர் ஆகாதோ அதெல்லாம் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டரா ஆகும். அண்ட் இந்த கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டருக்கு 5 எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், அதாவது 5 கேசஸ் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு செக்ஷன் 300ல சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இந்த வீடியோல நம்ம இந்த 5 கேசஸ்க்குள்ள போக வேண்டாம், பிகாஸ் அது வந்து டூ மச் ஃபார் த பிரெயின் டு ப்ராசஸ் ஆயிரும். அதனால இப்போதைக்கு இதுல 5 கேசஸ் வரும், பட் நான் அதை அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஆஸ் ஃபார் அஸ் திஸ் வீடியோ இஸ் கன்சர்ன், ஜஸ்ட் 300ல இதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க, இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க, மர்டரோட எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவ்வளோ மட்டும் இந்த வீடியோல தெரிஞ்சு வச்சுக்கலாம். சோ கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர், அதாவது மர்டருக்கான பனிஷ்மெண்ட் எந்த ப்ரொவிஷன்ல இருக்கும்னா 302. கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் இதுக்கான ப்ரொவிஷன் 304, அதுல பெனால்டி கொடுத்துருப்பாங்க. அந்த 304 ப்ரொவிஷன்ல தான் இந்த ரெண்டு கேட்டகரி ஸ்பிளிட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அந்த அஃபெண்டர் அந்த ஆக்ட இன்டென்ஷன் இல்லாம பண்ணியிருந்திருப்பாரு இல்ல, சோ அதனால இந்த ப்ரொவிஷன் கீழே அவருக்கான பனிஷ்மெண்ட் இஸ் 10 இயர்ஸ். அவர் அந்த ஆக்ட இன்டென்ஷன் கீழே, அதாவது கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டரை வந்து இன்டென்ஷனோட பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த இடத்துல அவருக்கு 10 வருஷம் சிறை தண்டனையிலிருந்து லைஃப் லாங் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கொடுக்கலாம். பட் மர்டருக்கான ப்ரொவிஷன் 302ல அந்த அஃபெண்டருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் மினிமம், அதிலிருந்து டெத் பெனால்டி வரைக்கும் கொடுக்கலாம். அண்ட் இந்த எல்லா பனிஷ்மெண்ட்லயும் ஃபைனும் கொடுப்பாங்க. வெல், இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குயிக் சமரைசேஷன் பாத்திரலாம். சோ இது கல்பபிள் ஹோமிசைட், அதை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் அது நத்திங் பட் மர்டர், அண்ட் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். அண்ட் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டரை வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணலாம். சோ கல்பபிள் ஹோமிசைட 299 செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க, அண்ட் செக்ஷன் 300ல கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர்னா என்னன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, அண்ட் அதோட எக்ஸப்ஷன்ஸா கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் என்னதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது இதை நம்ம எப்படியும் சொல்லலாம்னா, மர்டர் ரெடியூஸ்டு டு கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்னு சொல்லலாம். சோ மர்டருக்கான பீனல் ப்ரொவிஷன் என்ன நம்மளுக்கு தெரியும், 302. கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டருக்கு வந்து 304. இது வந்து வித் இன்டென்ஷனோட பண்ணியிருந்தா, இதுல வந்து இன்டென்ஷன் இருக்காது பட் நாலேஜ் இருக்கும். சோ இன்டென்ஷன் இல்லாததுனால இதோடைய பெனால்டி 10 இயர்ஸ். இதோடைய பெனால்டி 10 இயர்ஸ்ல இருந்து லைஃப் லாங் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கொடுக்கலாம், அண்ட் இதுல லைஃப் டு டெத் வரைக்கும் கூட கொடுக்கலாம். அண்ட் இவ்வளோ செக்ஷன்ஸ் நான் சொன்னதுல ரெண்டே செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்க மாட்டேன், அது என்ன செக்ஷன்னா 301, இன்னொன்று 303. 301 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மேலேஸ பத்தி பேசும். ஸோ இதை முன்னாடியே பார்த்தோம் இல்ல, ஒருத்தவங்களை கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க பட் இன்னொருத்தவங்களை கொலை பண்ணியிருந்திருப்பாங்க, அதான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மேலேஸ். 303 வந்து மர்டர் பை லைஃப் கன்விக்ட், அப்படின்னா ஆல்ரெடி லைஃப் சென்டென்ஸ் வாங்கியிருக்காரு அவரு, அவர் வந்து திருப்பியும் வந்து மர்டர் பண்ணாரு அப்படின்னா அது இந்த ப்ரொவிஷன் கீழே வரும். அண்ட் அப்படி ஒருத்தர் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு எந்த பெனால்ட்டி கொடுக்க மாட்டாங்க, டெத்தை தவிர, அதாவது டெத் பெனால்ட்டி இந்த இடத்துல மஸ்ட். ஏன்னா அவர் ஆல்ரெடி லைஃப் கன்விக்டா இருந்து திருப்பியும் ஒரு மர்டர் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு டெத் சென்டென்ஸை தவிர வேற என்னது கொடுக்க, அதனால இந்த இடத்துல டெத் மட்டும்தான் பெனால்ட்டியா இருக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மேலேஸ், அதாவது ஒருத்தரை கொலை பண்ணணும்னு நினைச்சு இன்னொருத்தவங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஒருத்தரையும் அந்தந்த கேஸை பார்த்து தான் அவருக்கு பெனால்ட்டி கொடுக்க முடியும். ஒருவேளை அவர் பண்ணியிருக்கிற அஃபென்ஸ் அது வந்து மர்டர் கீழே வந்துருச்சு அப்படின்னா 302ல என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அதை கொடுப்பாங்க. இல்ல அவர் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா 304 கீழே என்ன பெனால்ட்டி இருக்கோ அதை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க.
சோ இப்ப நம்ம இவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் பாத்திருக்கோம். ஸோ 299 என்ன சொல்லியிருப்பாங்க, கல்பபிள் ஹோமிசைட் பத்தி சொல்லியிருப்பாங்க, அண்ட் 300 மர்டர்னு சொல்லியிருந்திருப்பாங்க, அண்ட் இதுக்கு கீழே கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டரும் இருக்கும், கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டரும் கொடுத்திருப்பாங்க, அண்ட் 301 கீழே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மேலேஜ் பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க, அண்ட் 302 பெனல்டி ஃபார் மர்டர், 303 மர்டர் பை லைஃப் கன்விக்ட், அண்ட் 304 கீழே கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்க்கான பெனல்டி கொடுத்திருப்பாங்க. இந்த 300 ப்ரொவிஷன் வந்து கொஞ்சம் டீடைல்டா போகும், மர்டர் அண்ட் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் இதை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. இதை இந்த வீடியோல சொன்னா ரொம்ப அதிகமா இருக்கும், ஸோ அதனால இப்போதைக்கு இவ்வளவு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த இந்த சாப்டர் மட்டும், அதாவது 300 மட்டும் நான் செப்பரேட் வீடியோவா போடுறேன். அதர் தன் தட் மிச்ச எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னடா ரொம்ப பெருசா போற மாதிரி இருக்கே அப்படின்னு கூட தோணலாம், பட் கண்டிப்பா இது அப்படி இல்லை. கொஞ்சம் டைம் போனதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் புக்ஸையோ செக்ஷன்ஸ்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ரீட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே கிளியரா புரிஞ்சிடும். செக்ஷன் 300 கீழே இருக்கிற விஷயத்தையும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் ஓவர்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அதனாலதான் அதை பத்தி டீடைல் நான் இந்த வீடியோக்குள்ள சொல்லல, பட் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன் 300 கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. சோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். பை.